உருவத்தை மாத்தி வச்சிருந்தா போட்டோ சுத்தி என்ன போடுவாங்க, போடுவாங்கல்ல, அந்த உருவத்தினுடைய எல்லை வந்து அந்த ஃப்ரேமை தாண்டி என்ன செய்யாது, போகாது. இப்ப நம்ம வீட்டுல காம்பவுண்ட் வால் போடுறோமா, நம்மளுடைய எல்லை அந்த காம்பவுண்ட் சவருக்கு அடுத்து இருக்கிற இடம்னா யாரோட இடம், பக்கத்து வீட்டோட இடம், அப்படிதானே. சோ நம்மளோட இடம் வந்து நம்ம அந்த சுவர் காம்பவுண்ட் சுவரை போட்டு அந்த எல்லையோட முடியுதுன்னு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எல்லைய நம்ம நிர்ணயிச்சிடணும். அதே போலதான் ஒவ்வொரு உருவத்துக்கும் அதனுடைய எல்லை தான் அதனுடைய சுற்றளவை என்ன செய்யுது, நிர்ணயிக்கும். ஒரு மூடிய வடிவத்தினுடைய எல்லையின் நீளம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுற்றளவு அப்படின்னு சொல்ல போறோம். இந்த சுற்றளவு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். பெரி பெரியனா என்ன, இது வரைக்கும் பெரியன்றது என்னன்னா சுற்றிலும், பெரியனா என்ன சுற்றிலும், மீட்டர் என்பது அளவு, மீட்டர் என்பது அளவு, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுற்றளவு, சுற்றிலும் வரக்கூடிய அளவு. இப்ப நமக்கு ஒரு மூணு வடிவம் கொடுத்துருக்காங்க, செவ்வகம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, இது செவ்வக வடிவம், இது என்ன வடிவம், செவ்வக வடிவம். இந்த செவ்வகத்தினுடைய பண்பு என்னன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இந்த இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நீளமா இருக்கும், நீளமா இருக்கா, இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, நீளமா இருக்கும். ஸோ இது வந்து என்னது, நீளம், நீளம் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம், லென்த், அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது எல். அதே போல இதுவும் நீளம், இதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது எல். இது வந்து அகலம், பிரெத்ன்னு சொல்றோம் இல்லையா, அகலம், அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது பி. இது வந்து என்னது, இதுவும் அகலம், அகலம் வந்து நம்ம என்ன எழுத்தால சொல்றோம், பி என்ற எழுத்தால சொல்றோம். இப்போ இந்த செவ்வக வடிவத்தினுடைய சுற்றளவு நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லையை ஒரு முறை நம்ம என்ன செய்யணும், சுற்றி வரணும், ஒரு முழு சுற்று, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு சுற்றி ஒரு முழு சுற்று சுற்றி அதே இடத்த வந்து அடைஞ்சுனா அதுதான் அந்த வடிவத்தினுடைய என்னது, சுற்றளவு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அந்த செவ்வக வடிவத்தினுடைய அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதனுடைய சுற்றளவுமா கண்டுபிடிக்க போறோம், செவ்வகத்தின் சுற்றளவு, பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, பி. சரி, இப்ப நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்க வரேன். இது என்னது, இந்த அளவு பேர் என்ன, நீளம், நீளம் தானே. சோ நீளம் பிளஸ் நீளம் வந்தோடனே இங்க வர, இங்க வந்தோடனே இங்க இருந்து இந்த தூரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், அகலம். சோ இது என்னது, அகலம். இப்ப இந்த அகலத்தை இங்க முடிச்சோடனே இங்க இருந்து இந்த தூரம், இது வந்து என்னது, இன்னொரு நீளம், இன்னொரு நீளம், அதை நம்ம என்னன்னு சொல்றோம், எல்ன்னு சொல்றோம். இந்த அகலத்தை என்னன்னு சொன்னோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. இந்த நீளம் வந்தோடனே அகைல் என்ன வருது, அகலம், இன்னொரு அகலம் வருதா. சோ கூட்டல் என்னது, அகலம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செவ்வக வடிவத்துல இரண்டு நீளம் இரண்டு அகலம். சோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், செவ்வகத்தினுடைய சுற்றளவு கிடைக்கும், செவ்வகத்தினுடைய சுற்றளவு. இப்ப நீளம் நம்ம என்ன சொன்ன, எல் சொன்னா, அகலம் என்ன சொன்ன, பி. அதே மாதிரி நீளம் எல், இந்த அகலம் என்னது, பி. இப்ப ரெண்டு எல் இருக்கு, ரெண்டு எல் இருக்கா, இது ஒரு எல், இது ஒரு எல், ஆக எத்தனை எல்மா, ரெண்டு எல். அகலம் வந்து இங்க ஒரு அகலம் இருக்கா, அப்புறம் இங்க ஒரு அகலம் இருக்கா, ரெண்டு அகலம், ரெண்டு அகலத்தை என்னன்னு சொல்றோம், ரெண்டு பி. இப்ப ரெண்டு வந்து இதுலயும் பொதுவா இருக்கு, இதுலயும் பொதுவா இருக்கு. அப்ப ரெண்டை நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். இந்த ரெண்டை நம்ம வெளியில எடுத்துட்டா இங்க எது மட்டும்தான் இருக்கும், எல் மட்டும்தான் இருக்கும், நடுவில் என்ன இருக்கு, பிளஸ். இந்த ரெண்டை நான் வெளியில எடுத்துட்டேன், அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும், பி. இதுதான் வந்து எதனுடைய சுற்றளவுனா செவ்வகத்தினுடைய சுற்றளவு, எதனுடைய சுற்றளவு சொல்லு பாப்போம், எதனுடைய சுற்றளவு, செவ்வகத்தின் சுற்றளவு. அப்போ செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னா, பி ஈக்குவல் டு 2 × L + B. இந்த மாதிரி சிறிய செவ்வகமா இருந்தா நம்ம ஸ்கேல் வச்சு கூட அளந்து கூட்டி என்ன பண்ணிடலாம், சொல்லிட முடியும். பட் பெரிய செவ்வகமா இருந்தா நம்ம எதை யூஸ் பண்ணி தான் போட முடியும், ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் போட முடியும். ஃபார்முலா ஒரு முறை சொல்லலாமா, சொல்லு பாப்போம், செவ்வகத்தின் சுற்றளவு பி ஈக்குவல் டு 2 × L + B அலகுகள். ஓகேவா, இது என்ன வடிவம் வரை, இது என்ன வடிவம், சதுரம். என்ன வடிவம், சதுரம். சதுரத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கமா, இது ஒரு பக்கம் சைடு 1, சைடு 1, இது வந்து சைடு 2, இது வந்து சைடு 3, இது சைடு 4. மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கு, 4 பக்கங்கள். எத்தனை பக்கங்கள், 4 பக்கங்கள். இப்போ நம்ம இந்த சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா நம்ம டெரிவேஷன் பண்ண போறோம். சதுரத்தின்
சுற்றளவு. எதனுடைய சுற்றளவு? சுற்றளவுக்கு இங்கிலீஷ்ல பெரிமீட்டர். என்ன மீட்டர்? பெரிமீட்டர். சரி, அப்ப இது என்ன பண்ணலாம்? பக்கம் ஒன்று, சைடு ஒன்னு, அடுத்த சைடு ரெண்டு, அடுத்தது என்னது? சைடு மூணு, அடுத்தது சைடு நாலு. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு பாரு? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. இப்ப நான்கு பக்கம் இருக்கு. அப்ப நான்கு இன்ட்டு எஸ். நான்கு இன்ட்டு எஸ். சதுரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? ஒரே அளவா தான் இருக்கும். இந்த அளவு எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இது இருக்கும், அதே அளவு தான் இது இருக்கும். இந்த பக்கமும் அந்த நான்காவது பக்கமும் அதே அளவு தான் இருக்கும். அப்போ சதுரத்தின் சுற்றளவு பி ஈக்குவல் டு நான்கு இன்ட்டு நான்கு எஸ் அலகுகள். நான்கு எஸ் அலகுகள். இந்த யூனிட் முக்கியம். நம்ம யூனிட் என்ன எழுதணும்? அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? சொல்லு பார்ப்போம். சதுரத்தின் சுற்றளவு பி ஈக்குவல் டு ஃபோர் எஸ் அலகுகள். அடுத்தது இது என்ன வடிவம் பாரு? இது என்ன வடிவம்? முக்கோணத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள்? இது வந்து பக்கம் ஒன்று, இது பக்கம் இரண்டு, இது பக்கம் மூன்று. மொத்தம் எத்தனை பக்கங்கள்? மூன்று பக்கங்கள். இந்த பக்கம் ஒன்றை நம்ம ஏன் வைக்கலாமா? அதே மாதிரி இந்த பக்கம் இரண்டை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? இந்த பக்கம் மூன்றை என்னன்னு வச்சுக்கலாம்? இப்ப நம்ம இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கும். ஒரு மூடிய வடிவத்தினுடைய எல்லையின் நீளம். ஒரு மூடிய வடிவத்தினுடைய எல்லையின் நீளம் இதுதான் வந்து என்னது? சுற்றளவு. சரி, இப்ப எதனுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம்? முக்கோணத்தின் சுற்றளவு. அந்த சுற்றளவு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னம்மா பேரு? பி. முக்கோணத்தின் சுற்றளவு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி. இதுதான் அந்த முக்கோணத்தின் சுற்றளவுக்கு என்னது? ஃபார்முலா. இப்ப நமக்கு இந்த பக்க அளவுகள்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த அளவை நம்ம என்ன பண்ணிடலாம்? மூன்று அளவையும் கூட்டினா அந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? சரி, மிஸ் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுப்பேன். அந்த ஷேப்பை பத்தி நீ உனக்கு என்னெல்லாம் மனசுல நின்னுதோ அதை வந்து நீ என்ன பண்ணணும்? இப்ப சொல்லணும். யாரெல்லாம் வர்றது? வரீங்களா? சொல்றா. ஒரு நீளம். இந்த நீளங்கள் இரண்டும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அடுத்தது இது வந்து அகலம், இது இன்னொரு அகலம். இந்த அகலங்கள் இரண்டும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இப்ப இந்த செவ்வக வடிவத்தினுடைய சுற்றளவு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான்கு பக்க அளவுகளையும் கூட்டணும். எது முதல்ல எதை கூட்டணும்? நீளம். அடுத்தது என்னது? அகலம். இன்னொரு நீளம், இந்த அகலம். நான்கு பக்கத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? செவ்வகத்தினுடைய சுற்றளவு.